அம்மா ஆண்டியை திட்டாதீங்க நீங்க இப்படி பதட்டப்படுவீங்கன்னு சொல்லவேனா நான் தான் சொன்னேன் அது மட்டும் இல்ல நீங்க வரதுக்குள்ள ஹாஸ்பிடல் போலாம்னு சொல்லி தான் கிளம்பணும் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க குட் ஷகிரா நாங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணாம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும்னு நினைச்ச பாரு ரியலி குட் சரி நீ போய் வீட்டு வேலைய பாரு நாங்க புகழ ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறோம் ஐயோ அம்மா ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போக முடியாம பண்றாங்களே இப்ப என்ன பண்றது சுஷ்மா அவன் சகிரா கூடவே போட்டோம் இப்போ நமக்கு புகழோட வயித்து வலி சரியாகணும் அவ்வளவுதான் யார் கூட்டிட்டு போனா என்ன சகிரா நீங்களே புகழ பத்திரமா கூட்டிட்டு போயிடுவாங்க சரிங்க சார் வாங்க ஆண்டி பாத்து வா புகழ் ஷாதிகா நீ சரியான நேரத்துல சமாளிச்சிட்ட நீ கூட தான் உண்மையா வயித்து வலி வந்த மாதிரி நல்லா நடிச்ச எப்படியும் அம்மா ஹாஸ்பிடல் கூட்டி போயிடலாம் நில்லுங்க போச்சுடா திரும்ப என்ன பிரச்சனைன்னு தெரியலையே ஹாஸ்பிடல் போறீங்களே காசு இருக்கா அப்பா நாங்க இந்த ஹாஸ்பிடல் செலவு வச்சுக்கோங்க சப்போஸ் இத விட அதிகமாயிடுச்சுனா எனக்கு கால் பண்ணுங்க ஓகே சார் சகிரா இப்போ என்ன பிரச்சனை தெரியலையே ஹாஸ்பிடலுக்கு எப்படி போறீங்க ஆட்டோல சார் ஏற்கனவே புகழுக்கு வயித்து வலி நம்ம ஊர் ரோடு இருக்க நிலமையில ஆட்டோல போனா அவ்வளவுதான் ஆட்டோலாம் வேண்டாம் நானே கார்ல கூட்டிட்டு போறேன் ஐயோ மாட்டணும் இன்னைக்கு சார் அது வந்து என்ன யோசிக்கிறீங்க கார்ல போலாம் வாங்க சுஷ்மா நீ பாத்துக்கோ வரேன் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க வாங்க போலாம் புகழ் கொஞ்சம் பொறுத்துக்கோ போயிடலாம் மாமா வேற ஹாஸ்பிடலுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு வந்தா பிரச்சனை ஆயிடுமே சரி வர வேண்டாம் மெசேஜ் பண்ணிருவோம் மெசேஜ் வர போக மாட்டேங்குது மெசேஜே போக மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது Excuse me. சொல்லுங்க. டாக்டர் பார்க்கணும். பேஷன்ட் நேம் சொல்லுங்க. புகழ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேஷன்ட் லிஸ்ட் கொடுங்க. சாந்தி. நீங்க அடுத்து போய் பாருங்க. தேவி. நீங்க இவங்களுக்கு அடுத்து போய் பாருங்க. கண்ணன். நீங்க தேவிக்கு அடுத்து போய் பாருங்க. நந்தகோபால். நீங்க கண்ணனுக்கு அடுத்து போய் பாருங்க. சுமத்ரா யாரு நான் மேடம் நீங்க நந்தகோபாலுக்கு அடுத்து போய் பாருங்க சரிங்க மேடம் ஆண்டி அப்ப நாங்க எப்ப பாக்குறது என்ன பேர் கொடுத்திருக்கீங்க புகழ் புகழா உங்களுக்கு முன்னாடி அஞ்சு பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நீங்க போக முடியும்
முடிஞ்சிருச்சுமா? ரொம்ப முடியலையாமா? ஆமா புகழ். அண்ணா என்னாச்சு? அம்மாக்கு ரொம்ப முடியலையா. இப்ப என்ன பண்றது? நமக்கு முன்னாடி 5 பேர் இருக்காங்களே. ஐயோ, 5 பேர் முன்னாடி இருக்காங்களே, அம்மா அது வரைக்கும் எப்படி தங்குவாங்க? 5 பேருக்கு முன்னாடி அம்மாவை எப்படியாவது டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிடணும். என்ன பண்ணலாம்? ஐடியா, வயிற்று வலி அதிகமா இருக்கிற மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். உடனே பாக்கணும். நீங்க என்னடா அவசரம் புரியாம வெயிட் பண்ண வைக்கிறீங்க சார்? ஹாஸ்பிடலுக்கு வரவங்க எல்லாருமே முடியாம தான் சார் வராங்க, லைன்ல அனுப்பணும், அதான் ரூல்ஸ். அவன் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க என்னடா ரூல்ஸ் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, என் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீங்க தான் பொறுப்பு. சார் அடுத்து நீங்க போங்க, நான் எமர்ஜென்சி கேஸ் சொல்லிக்கிறேன். வாங்க போலாம், வா புகழ். புகழ் வா. நான் சகிரா ஆண்டியோட தான் போவேன். ஏன் புகழ், அப்பாவும் கூட வர? வேணாம், அப்பனா நான் உள்ள போக மாட்டேன், ஆண்டி வந்தாதான் போவேன். சார் நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. இல்ல சகிரா, டாக்டர் கிட்ட தெளிவா சொல்லணும், அதுக்குதான். சார் நீங்க வந்தாலும் புகழ் என்னன்னு சொல்ல மாட்டோம். புகழுக்கு என்ன பண்ணதுன்னு நானே தெளிவா சொல்றேன் சார், நீங்க தைரியமா இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, நீங்க சொல்றதும் சரியா தான் இருக்கு, நீங்களே போயிட்டு வாங்க. சரிங்க சார், வா புகழ். வாங்க. யாருக்கு என்னாச்சு? எங்க அம்மாக்கு தான் டாக்டர், உடம்பு சரியில்லை, ஃபீவர். இப்படி உட்காருங்க. திரும்புங்க. கையை காட்டுங்க. உடம்பு சரியில்லாதப்போ வேலை செஞ்சா அப்படிதான் இருக்கும், உடம்பு ரெஸ்ட் கேக்கும் போது நம்ம குடுத்துறணும், அப்பதான் உடம்பு நாம சொல்றத கேக்கும். நீங்க டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். உங்க பேர் சொல்லுங்க. சக்தி. இல்ல இல்ல, ஷகிரா. ஆமா ஷகிரா. சகிரா தானே? இல்ல புகழ். ஆமா புகழ் தான், புகழ் தான். என்னமா பேர்ல இத்தனை குழப்பம்? புகழ் தான் கடைசி, நீங்க வேணா நேம் கொடுத்ததுல பாருங்க. சரி, புகழ் ஜென்ஸ் நேம் அல்ல இருக்கு. டாக்டர், அது எங்க வீட்டுல பையன் இல்ல, அதான் எனக்கு ஜென்ஸ் நேம் வச்சிருக்காங்க.
சிஸ்டர் டாக்டர் இவங்களுக்கு ஃபீவர் இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே டாக்டர். வாங்கம்மா வாங்க உள்ள வாங்க. எனக்கு ரெஸ்ட்ரூம் போகணும் டாடி. ரெஸ்ட்ரூமா? ஒரு நிமிஷம். சாரி சாரிங்க. பரவாயில்ல சார், பாத்துக்கிட்டு கரெக்டா இருக்காங்க. Excuse me. சொல்லுங்க சார். சக்தின் யாராவது வந்தாங்களா? இல்ல சார், அப்படி யாரும் வரல சார். இந்த ஹாஸ்பிடல் தானே சொன்னாங்க. டேப்லெட் வாங்கி சாப்பிடுங்க, சரியாயிடும். ஓகே டாக்டர். வா போக. வா வாங்க பாத்தோம். மில்கி பாய். சக்தி இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல மாமா. மில்கி மேன், டாக்டர் ஊசி போட்டு மருந்து எழுதி கொடுத்திருக்காங்க. புகழ் யாரோட பேசிக்கிட்டு இருக்கா? ஒருவேளை அந்த சிவா இங்கே வந்துட்டானா?
அப்பா. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? புகழ், யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என்ன அமைதியா இருக்கீங்க? கேக்குறல்ல, சொல்லுங்க, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? இல்ல சார், யார்கிட்டயும் இல்லையே. உங்களதான் காணும்னு தேடிட்டு இருந்தோம் சார். ஓ, டாக்டர் என்ன சொன்னாங்க? மருந்து எழுதி கொடுத்திருக்காங்க, இது சாப்பிட்டா சரியாயிடும் சொல்லிருக்காங்க. சரி, வாங்க, போற வழியில மெடிக்கல் ஷாப்ல வாங்கிக்கலாம்.